தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் எழுந்தருளியுள்ள பத்ரகாளியம்மன் திருக்கோவிலின் தல வரலாறு, சிறப்புகள், அங்கு நடைபெறும் விழாக்கள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் ஆனிறை ஒன்று இருந்தது. அந்த ஆனிறையின் உரிமையாளர் தினசரி காலை ஆனிறைகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்லும் பொழுது கன்று ஈன்ற பசு ஒன்றையும் உடன் அழைத்துச் சென்று மேய்ச்சல் முடிந்தவுடன் வீட்டிற்கு வருவார். வீட்டிற்கு வந்ததும் அந்த தாய் பசுவிடம் பால் கறக்கச் செல்வார். தாம் விரும்புவதை விட அதிகமாகவே அந்த பசு பாலை சுரந்து கொண்டிருந்தது. இப்படியே இருக்க ஒரு நாள் திடீரென்று அந்த பசு பால் சொரிவதை நிறுத்திவிட்டது. பசுவின் மடி அடியோடு வற்றி போயிருந்தது. இது பற்றி ஆச்சரியமடைந்த அந்த உரிமையாளர் அடுத்த நாள் மேய்ச்சலுக்கு அந்த ஆனிறைகளுடன் இந்த பசுவையும் அழைத்துச் செல்கிறார். இந்த பசுவை தனியாக இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பசு ஒரு புற்று அருகே சென்றது. அப்பொழுது புற்றிலிருந்து ஐந்து தலை நாகம் ஒன்று வெளிப்பட்டது. பசுவின் ஐந்து மடிகளில் இருக்கும் பாலையும் முட்டி முட்டி குடிக்கிறது அந்த நாகம். இதை பார்த்ததும் பசுவின் உரிமையாளர் அதிர்ச்சியடைந்தார். வீட்டிற்கு வந்தவுடன் இதை பற்றி அவர் யாரிடமும் கலந்துரையாடவே இல்லை. மனதிற்குள்ளேயே போட்டு அழுத்திக் கொண்டே அன்று இரவு படுத்துவிட்டார். அவரது கனவில் தோன்றிய பெண் ஒருவர், "நான் பத்ரகாளி, நான் உன் பசுவின் பால் குடித்து மன நிறைவுற்றிருக்கிறேன். என்னை அதே இடத்தில், அதாவது அந்த புற்று இருக்கும் இடத்திலேயே பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தால் நீயும் உன் குலமும் உன் ஊர் மக்களும் செழிப்பாக வாழ நான் வழிவகை செய்வேன்" என்று அருளியிருக்கிறார். அம்மனின் அருள்வாக்கை ஏற்று அந்த இடத்தில் பத்ரகாளியம்மன் கோவில் கட்டி வழிபடத் தொடங்கினார் அந்த உரிமையாளர். அம்பாளுக்கு பத்ரகாளி என்ற பெயரும் சூட்டப்பட்டது. பத்ரம் என்றால் சொல், இலை, அழகிய உருவம், பாதுகாப்பு என்றெல்லாம் பொருள் வரும். பத்ரகாளி என்ற சொல்லுக்கு இலைத்தோடு அணிந்த காளி, அழகிய தோற்றமுடைய காளி, மக்களை பாதுகாக்கும் சக்தி என்ற பொருள்களெல்லாம் உண்டு. மகிசன் என்னும் அரக்கனை கொன்று மகிஷாசுரமர்த்தினி என்னும் பத்ரகாளி என்றும் பெயர் பெற்றார் அன்னை ஆதிபராசக்தி. நவராத்திரி விழா நடப்பதே இந்த மகிஷாசுரமர்த்தினியின் பெயரால் தானே. இந்த தேவி அந்தியூரில் எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறாள். நவராத்திரியை ஒட்டி இத்தலத்து அம்மனை வணங்கினால் துன்பங்கள் அனைத்தும் நம்மை விட்டு ஓடிவிடும் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். அந்தியூரை அடுத்த எண்ணமங்கலத்தில் கணவனின் கொடுமை தாங்க முடியாத பெண் தன் கை குழந்தையுடன் இரவில் கிணற்றில் குதித்து விட்டாள். தூங்கிக் கொண்டிருந்த அந்த கோவிலின் பூசாரி கனவில் அம்மன் சென்று உடனடியாக அந்த இளம் பெண்ணையும் குழந்தையும் காப்பாற்றச் சொன்னதை உணர்ந்து அந்த பூசாரி அந்த இளம் பெண்ணையும் குழந்தையையும் காப்பாற்றியதாக இந்த ஆலயத்தின் தல வரலாறில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து கனவில் வந்து பலன் சொல்லும் அம்மனாக அந்தியூர் பத்ரகாளியம்மன் திகழ்கிறாள். அம்மனை நினைத்தபடியே உறங்குகிறவர்களுக்கு கனவில் வந்து கோரிக்கைகளுக்கு பதில் சொல்கிறாள். அதோடு குற்றம் செய்கிறவர்களை உடனடியாக தண்டிக்கவும் தயங்க மாட்டாள் இந்த அம்மன் என்றும் சொல்கிறார்கள் இப்பகுதி மக்கள். திருமணம், நிலம் வாங்குதல், விற்றல், கிணறு வெட்டுதல், வியாபாரம் துவங்குதல், கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற காரணங்களுக்காக இவ்வாலயத்திற்கு வந்து அம்மனின் சிரசில் பூ வைத்து வேண்டிக் கொள்கிறார்கள். அம்மனின் சிரசில் இருந்து வலது பக்கம் பூ விழுந்தால் ராம வாக்கு என்றும், இடது பக்கம் பூ விழுந்தால் உத்தர வாக்கு என்றும், கோரிக்கை நிறைவேற சிறிது காலம் எடுக்கும் என்றும் வேண்டுதல் குறித்து முடிவு செய்கிறார்கள். பெண்கள் தங்கள் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்க தங்கள் தாலியையே காணிக்கையாக தருவதாக இத்தலத்து அம்பாளிடமும் வேண்டிக் கொள்கிறார்கள். குறிப்பாக உயிருக்கு போராடும் கணவருக்காக இத்தகைய பிரார்த்தனைகளை செய்வது இத்தலத்தில் மரபாகவே உள்ளது. சிலருக்கு எந்த நேரமும் தூக்கம் வந்து கொண்டிருக்கும். இவர்கள் அம்மனிடம் தீர்த்தம் வாங்கி குடித்தால் இத்தகைய சோம்பலான உடல்நிலைக்கு விடிவு காலம் வரும். அந்தியூர் பத்ரகாளியை வணங்குவதால் எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வருவதாக நம்பப்படுகிறது. பொதுவாக அந்தி என்றால் இறுதி என்று பொருள்படும். நமக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு இறுதியான முடிவை அளிக்கும் பத்ரகாளி அந்தியூர் என்ற பெயருள்ள ஊரில் இருப்பது மிகவும் பொருத்தமானதுதானே. கருவறையில் பத்ரகாளியம்மன் எட்டு கைகளுடன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள். சுடர்விட்டு பரவும் சுவாலை கொண்ட தலை, மண்டை ஓடு, கிரீடம், எட்டு கைகளில் உடுக்கை, கடக்கம், கபாலம், சூலம், மகிசனின் தலைமேல் கால் வைத்திருக்கும் பாவனை,
விஸ்வமய அஷ்டம் செயற்கரிய செயல்களை செய்யும் பொழுது வியந்து பாராட்டும் சிறப்பு அம்சம். நாகம் மணி கிண்ணத்துடன் அம்மன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள். பகைவர்களின் தலைகளை மாலையாக தொடுத்து அதையே மார்பு கச்சாக கட்டியிருக்கிறாள். மகிசனின் தலையில் கால் வைத்துள்ளதால் நவராத்திரி நாயகியான மகிசாசுர மர்த்தினியாகவும் இவள் கருதப்படுகிறாள். இத்தலத்தில் பங்குனி மாத பௌர்ணமியில் நடக்கும் குண்டம் திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் அந்த விழாவில். மேலும் சித்ரா பௌர்ணமி, தீர்த்த குட விழா, துர்காஷ்டமி, 108 சங்கு பூஜை, கார்த்திகை தீபம், நவராத்திரி விழா ஆகிய விழாக்களும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இங்கு. இத்தலத்தில் இருக்கும் விஷ்ணு துர்கைக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் சிறப்பான அபிஷேகம் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. பத்ரகாளியம்மன் ராகு தோஷம் நீக்குபவளாகவும் இங்கு விளங்குகிறாள். அதே போல இத்தலத்தில் வீர ஆஞ்சநேயரின் சன்னதியும் இருப்பதால் சனிதோஷம் உள்ளவர்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் இங்கு வந்து. 7 கன்னிக்கும் தனித்தனி சன்னதிகள் இங்கு அமைந்துள்ளது. இதோடு வீரபத்ர சுவாமிக்கும் தனி சன்னதி ஒன்று அமைந்துள்ளது. ராகுவின் அதி தேவதையாக காளி விளங்குவதால் செவ்வாய், சனி, வெள்ளி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி திருமண தடை விலக கன்னியர்கள் வாலிபர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்க தொட்டில் கட்டும் வழிபாடும் இங்கு உள்ளது. கல்வி, செல்வம், வீரம் ஆகியவற்றை வழங்கும் பத்ரகாளி இங்கே தைரிய லட்சுமியின் அவதாரமாகவே வீற்றிருக்கிறாள். மேலும் இவ்வூருக்கு அருகில் குருநாத சுவாமி திருக்கோவில் 10 நாட்கள் தேர் திருவிழா நடக்கும். குதிரை சந்தையில் படைகளுக்கு தேவையான குதிரைகள் வாங்க பல்வேறு ஊர்களில் இருந்து வந்து குதிரை, மாடு ஆகியவற்றை வாங்கி செல்கிறார்கள். திப்பு சுல்தானின் தந்தை ஹைதர் அலி அந்தியூர் குருநாத சுவாமி கோவிலில் நடைபெறும் குதிரை சந்தையில்தான் தம்முடைய படைகளுக்கு தேவையான குதிரைகளை வாங்கி சென்றார் என்று வரலாற்று சான்றுகள் காணப்படுகிறது. இதனை கேள்விப்பட்ட திப்பு சுல்தானும் இங்கு வந்து குதிரைகள் வாங்கி சென்றதாக சொல்கிறார்கள். ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் இங்கு வந்து குதிரைகள் வாங்கி சென்றதற்கு சான்றாக இந்த குதிரைகள் 4 கணுக்கால்களிலும் முகத்திலும் வெள்ளை நிறமும் 10 இடங்களில் சுழிகளுடனும் உள்ள குதிரைகளை 200 பொன் கொடுத்து வாங்கி சென்றார்கள் என்று பொறிக்கப்பட்ட கல்வெட்டு காணப்படுகிறது. சரி, இத்தனை சிறப்பு வாய்ந்த அந்தியூர் பத்ரகாளி அம்மன் இப்பகுதி மக்களின் குலதெய்வமாக இருந்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்து அருள்பாலித்து வருகிறாள். இங்கு பக்தர்களின் குழந்தைகளுக்கு முதன் முதலில் மொட்டை போட்டும் திருமணம் முடிவானதும் முதல் பத்திரிகையை அம்மனின் பாதத்தில் வைத்து அம்மனை திருமணத்திற்கு அழைத்தும் திருமணம் இனிதே நடைபெற துணை இருக்க வேண்டியும் திருமணம் முடிந்ததும் தம்பதியரை அந்தியூர் பத்ரகாளியம்மன் திருக்கோவிலுக்கு அழைத்து வந்து சிறப்பு பூஜைகள் செய்து வருவதும் வழக்கத்தில் உள்ளது. ஆடி மாதம் ஏதாவது ஒரு நாளில் அனைத்து உறவினர்களும் இங்கு வந்து சிறப்பு பூஜைகள் செய்வதும் வருடந்தோறும் சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பு பூஜைகள் நடத்தி குளம் தலைக்க பொங்கல் செய்து மாவிளக்கு ஏற்றி வேண்டிக் கொள்கிறார்கள் இந்த அம்மனை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட பக்தர்கள். இங்கு இந்து அறநிலையத்துறை சார்பாக தினமும் மதியம் 12 மணிக்கு அன்னதானம் நடைபெற்று வருகிறது. அன்னதானம் வழங்கும் இடம் சுத்தமாகவும் அந்த உணவு சுவையாகவும் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. பத்ரகாளியம்மன் திருக்கோவில் ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் அந்தியூரில் அமைந்துள்ளது. ஈரோடிலிருந்தும் பவானியிலிருந்தும் ஏராளமான பேருந்து வசதிகள் அமைந்துள்ளது. இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் ஆன்மீக திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.